இப்போ இந்த கடைசி அர்ஜுனத்தினுடைய ஆறு சூத்திரங்கள். முதல் சூத்திரம் அங்கேஷு யதாஸ்திரிய பாவகா அங்கேஷு, அதாவது உத்கீதம் முதலானதெல்லாம் யாகத்துக்கு அங்கமா இருக்கு, அவைகள்லாம் எப்படி அந்த யாகத்தை ஆசிரித்து அவசியம் அவைகள்லாம் எப்படி பண்ணியாகணுமோ அங்கேஷு உத்கீதம் முதலான், அதாவது நமக்கு யாகம் அந்த யாகத்துக்கு உத்கீதம்ன்றது அங்கம், அது மாதிரி பிரயாஜாரிகள் அங்கம், எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, அந்த அங்கங்களை எப்படி நியமேன ஆசிரியமாகும், அதாவது யாகமானது அதுக்கு ஆசிரியமா இருக்கு, நியமேன ஆசிரியம் அர்த்தம் யாகத்துக்கோசனம் நியமேனா அனுஷ்டிக்கணும் அங்கங்களை, அந்த மாதிரி இந்த உத்தீத உபாசனங்களை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். ஏன்னா பல உபாசனத்தை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதில் பலன் சொல்லப்படவே இல்லை, அதனால இதை ஆரம்பிச்சே ஆகணும், எப்பொழுதும் பண்ணணும், நியமமா பண்ணணும், நியமமாக உத்கீத உபாசனத்தை உத்கீதன்றது ஒரு சாமம், அதை எப்படி யாகங்களில் தானம் பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த உத்கீத உபாசனம் பார்க்கணும், அதையும் நியமன பண்ணணும் அங்கமாக அங்கே எதா ஆசிரியர் பாவம் அப்படின்னு சூத்திரம். முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதாரண விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துதான். அடுத்தது சிஷ்டேஸ்து சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம் சாசனம் பண்றது விதிக்கிறது, என்ன விதிக்கிறது உத்தீதம் உபாசித்த அவ்வளவுதான் விதிச்சிருக்கு, இந்த பணத்துக்கோசனம் உபாசிக்கன்னு சொல்லல, பணத்துக்கோசனம் சொல்லல, பணம் எந்த ஆக்கியத்தில் இருக்கு, எதோ வித்தியாசி பதவியில வீரியோஸ்தரங்கிறது, அது பவதின்றது, பவதின்றது நிகழ்காலம், அதாவது புகந்தது, அது விதிக்கிற பணம் இல்லை, அதனால அந்த இடத்துல வெறும் இதுதான் விதிக்கிறது இல்லை, வெறும் வச்சனம் அதிர்ஷ்டாவுக்கு தோற்றம் அழைச்சிக்கலாம், அதனால போதோகனே வருகாமத்து பணம் எதுவும் வாக்கியம், போதோகனம் ஒரு காமிச்சு பாத்திரம், பால் கறக்கிற பாத்திரம், அதை பசுகாமத்து பணம், யாருக்கு காலம் வேணுமோ அவன் அந்த பாத்திரத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு பேர் பார்க்கட்டும், அங்க பணம் சொல்லிட்டு தன்னாட்சி தெரியும், ஆனால் ஒத்தீத உபாதியை சேர்ந்த வாக்கியத்தில் பணம் சொல்லப்படவே இல்லை, அதனால இந்த இடத்துல உபாசனம் ஒன்றுதான் விதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு, அதனால இரண்டாவது சூத்திரத்தினாலையும் பூர்வபக்ஷமே உபாசனம் உத்தீத உபாசனம் நீனையா அனுஷ்டிச்சாகணும், இப்படி உத்தியோகத்தை சாம காலத்துல அனுஷ்டித்தமோ அந்த மாதிரி இதையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு சூத்திரம் சொல்லிட்டேன். மூணாவதும் ஒரு பட்சம் சூத்திரம் சமாதானம், சமாதானம் நடந்தது என்ன சமாதானம், யாரு உத்தியோகத்தை உபாசனம் பண்ணலையோ அப்போ ஹோதா பண்ற, ஹோதா என்ன பண்றாரோ அதை வச்சிருந்து இந்த துர்கீதம் உத்கீதம் பண்ணல, உத்கீதம் பண்ணாதனால எந்த தோஷம் உண்டாச்சோ அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ற, அதுக்கு பரிகாரம் சமாதாரத்துல சமாதானம், ஒத்த உத்கீதத்தை பண்ணல அதனால அது துர்கீதமா இருக்கு, உத்கீதம் அல்லது அற்றதாக அந்த உபாசனம் அந்த கர்மா, அப்போ போட்டா பண்றதுனால இது சரியா போயிருக்கு, அப்ப என்ன அர்த்தம் பண்ணிதான் ஆகணும், பண்ணலைன்றதுனாலதான் தோஷம் வந்தது, அந்த தோஷமும் இந்த இவன் பண்ணவனே போட்டா போட்டா பண்றதுனாலேயே சரியா போயிருச்சுன்னு சமாதானம், அதனாலயே தெரிஞ்சுக்கலாம் இவர்த்த அவசியம் உத்தீத உபாசனம் நீங்களே அனுஷ்டிக்கணும், அதை அனுஷ்டிக்கணும்னாக்க தோஷம் வந்துடும், தோஷத்துக்கு பரிகாரமாகத்தான் இது சொல்லப்பட்டது, போட்டா பண்றதுனாலேயே
இது மூணாவது யுக்தி அவன் சொல்றது. நாலாவது யுக்தி குண சாதாரண, அதாவது உபாசன விஷயமான பிரணவம், அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த உபாசனம், பிரணவத்தோட கூட உபாசனம். அது எப்படி இருக்குது? அவன் என்ன ஓமிச்சு ஏதாவது அக்ஷரம் சத்தியம் உபாசித்த ஓம்னு பிரணவம், அந்த பிரணவத்தை சத்தியமாக வச்சுட்டு உபாசனம் பண்றோம் அப்படின்னு சொல்றது. உபாசனம் பண்ணணும், உத்தியத உபாசன உபாசனம், அதை உத்தியதம்ன்றது விசாரமா இருக்கு, வியாபிச்சிருக்கு. அதுல பிரணவம்ன்றது ஒரு அவயவம், அந்த பிரணவ அவயத்தை கொண்டு உபாசனம் பண்ணுவோம். திருஷ்டி அதையே வச்சுன்னு உபாசனம் பண்ணுவோம். அங்க சொல்றது தேனேயம் திரி வித்யா வர்த்தது, இந்த பிரணவத்தினால உபாசனம் செய்யப்படுற பிரணவம் இருக்கு, அதனால திரி வித்யா வர்த்தது. மூணு இதுவும் இருக்கு, என்னென்ன ஓமிஜி ஆஸ்திராவயத்தி கத்தனம், உச்ச சுரத்தை கத்தி சொல்லணும், உறக்க சொல்லி ஆசிராவணம் பண்ணணும். அங்க இருக்கிற கேட்டம் வச்சுக்கள் அந்த மாதிரி ஓமிச்சு சம்சதி சஸ்திரம், அதாவது ராகம் இல்லாமல் கானம் இல்லாமல் மந்திரோச்சாரணம். மந்திரோச்சாரணம் சொல்லிச்ச குண அபிராமம், எந்த எந்த வஸ்துவை சொல்றோமோ அதனுடைய குணத்தை சொல்லணும். அது கூட எப்படி சொல்லணும்? பிரணவத்தை கொண்டு பண்ண ஓமிச்சு உத்காயத்தி, பிரணவத்தை சொல்லுண்டு கானம் பண்ணு அப்படின்லாம் இருக்கு. அப்படி சொல்றதுனால இந்த உபாசனம்ன்றது எல்லாத்துலயும் வரணும். ஆகவே உபாசனத்தோட கூடின பிரணவம் தான் எல்லா இடத்துலையும் சந்தேகிக்கிறது, அது அவசியம் தேவை. ஆகவே இந்த நாலு ஹேதுனால நியமேன உபாதானம் பண்ணணும், உபாதனத்தை அனுஷ்டிக்கணும் யாகத்துக்கு அங்கமாக அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். அதுக்கு சமாதானம் சித்தாந்தம் சாய்க்கிறேன். அது கிடையாது. என்ன இந்த உத்தியத உபாதனம் சொன்னே, அந்த உத்தியதம் முதல்வருக்கு அங்கம் சகபாவம் தான் அங்கமா இருக்கிறது. அங்கமா இருக்கிறது இருக்கு, அது கட்டாயம் இல்லை. சகபாவ அசுரே, அதாவது உத்தியத உபாசனங்கள்லாம் யாகங்கள்ல உத்தியதத்தை எப்படி அங்கமா அனுஷ்டிக்கிறோமோ இனியா அனுஷ்டிக்கிறோமோ அந்த மாதிரி உத்தியத உபாசனத்தையும் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ நியமம் போட்டு சொன்னான். அது சரியன்னு என்ன சகபாவ அசுரே, அதாவது உத்தியதம் வந்து அங்கமா இருக்கிற உத்தியத உபாசனம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அங்கபாவம் இருந்தாதான் எப்பொழுதும் நியமமா சொல்லணும், அப்படி இல்லையே இங்க அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதனால அது கிடையாது. சகபாவம் அசுரே வேற வாக்கிய எங்கேயுமே சொல்லல, உத்தியதம் உபாசித்தேன்னு சொல்லிட்டு அதுல பலன் எதுவும் சொல்லலதான். ஆனாலும் கூட எதையில வித்தியாசி தவையில வீரியவத்தனம் பகுதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. வித்தியான் திவ்யாக பற்றி, திவ்யாக பற்றி இருக்கிறதுனாலேயே இதனால புரிஞ்சுக்கலாம். இதே சாதனம் அந்த பலன் என்ன பலன்? வீரியவத்தனத்துவம். வீரியவத்தனத்துவன்ற ஒரு பலத்துக்கு இது வந்து இந்த உபாதனமானது சாதனமாக சொல்லப்படுகிறது. இதேவ வித்தியா, எது வித்தியினால் சொல்லப்படு செய்யப்படுகிறதோ அது அதுவும் சிரத்தையாக உபரிடதா, நல்ல சிரத்தையோட உபரிடத்தினால வர ஞானத்தினாலையும் அல்லது உபரிடதான்னாக்கா ரகசியமானு சொல்லலாம். அதையே வீரியத்தை பகுதி, அதுதான் அதிகமான வீரியத்தை உடையதாக இருக்கு அப்படின்னு இருக்கு. அங்கே வித்தியா அப்படின்னு இருக்கு. அதனாலேயே தெரிஞ்சு கொள்ளலாம், இது வந்து இந்த உபாசனமானது பண்ணினா வீரியம்
பண்ணவே பலன் இல்லை. அப்படின்னா இந்த புருஷார்த்தம் பணத்தை குறித்து பண்ணதுதான் தன் வாக்கியத்தில் இல்லையே, இன்னொரு வாக்கியத்தில் இருக்குன்னா கிடையாது. அங்காங்க வாங்க ஏற்றுக்கலாம், தன் வாக்கியத்தில் இருந்தாலும் இன்னொரு வாக்கியத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியது ஏகாட்சம். வாக்கியார்த்தம் சொல்லத்தை ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாமல் பார்க்கணும், அதுதான் பிரதானம். அதனால உத்தியோகாதீன படத்துல இறைவனத்தையாக ரோதி என்று சொன்ன இடத்துல ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பார்த்தாக்க உத்தியோகத்தை பண்ணுங்கோ. அப்படி உத்தியோக உபாதம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா அப்பதான் உங்களுக்கு வீரத்தருக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் வராது. அதனால தோழமே கிடையாது, தனியா பலன் இருக்கு. அந்த பலன் வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா வேண்டாம். காம கர்மாவுடைய சுரூபம் இதான், நித்திய கர்மான்னா அவசியம் பண்ணியாகணும், கிரச்சர்த்தமானம் தான் நிச்சயம் பண்ணியாகணும், அங்கமானம் தான் நிச்சயப்படி பண்ணியாகணும், ஒவ்வொரு யாகத்தையும் அவசிச்சு ஆகணும். ஆனால் காமிய கர்மாவா இருந்தா இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. லோகத்திலேதான் சேஷம், காமிய கர்மாக்கள்னுக்க இஷ்டம் இருந்தால்தான். வேதம் எவ்வளவோ கர்மாக்களை சொல்லி கொடுத்து சொல்ற பகுஷா காட்சியம் அப்படிங்கிற பல பல பலன்கள், ஒவ்வொரு பலனையும் எத்தனையோ பிரிவுகள் அப்படின்னா இருக்கு. அப்படி இருக்கச்ச இந்த பலன்கள்லாம் கொஞ்சம் ஒன்னு ரெண்டு இல்லையே, நிறைய பலன்கள் இருக்கு. அது அத்தனையும் நம்ம அனுஷ்டிக்கிறோம்னா நிச்சயமா பண்ண வேண்டியது என்ன, சந்தியாவனம் பண்ணணும், அஷ்டாட்சம் பண்ணணும், ஜெயம் பண்ணணும், பரமசுரம் பண்ணணும், பிரம்மேந்திரம் பண்ணணும், ஆதார பண்ணணும், எத்தனை பேர் பண்ணி இருக்கா, எதுவும் பண்றதில்லை. நிச்சயமாகலையே நம்ம பண்றதுக்கு குறைச்சிருக்கோம். அப்படித்தான் காமிகமாக ஏன் போக போறோம், நம்ம போறதில்லை, நம்ம சம்பிரதாயத்தை தெளிவாக வச்சுக்கல. அதனால இந்த மாதிரி வேண்டாம், காமிகமாக்களை அனுப்பிக்கவே வேண்டாம். அதனால உபாசனத்துல யாருக்கு தேவிபத்திரத்த பலன் வேணுமோ அவதான் அனுப்பிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி இந்த சோடு பேசணும், லட்சிய பிரதம ஈதி ஊர் பகத்தி அங்கெல்லாம் பிரதமாந்தமா இருக்கு, முதல் வேட்டுகள் பிரதம ஈஹூர் இருக்கு. அதனால அங்க அங்கத்துவம் கிடையாது, அதான் பலன் இல்லை. யுகன்றது கர்த்தர்த்தம், ஆனால் ஜெயார கருவத்தையும் திருத்தியாது சாதனத்துக்கு உபாசனத்தை சாதனம் சொல்றது வீரத்திற்கு படத்து போடுறது. அதனால இந்த இடத்துல அங்கத்துவம் கிடையாது, இது புருஷார்த்தம் தான். பலத்தை அபேட்சித்து பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனாலேயே மீது எல்லா சமாதானமும் கிடையாது. நேற்றையும் சொல்லிட்டோம், அதுக்கு எதாவது விளைக்கிறேன் ஹோத்ர சோமநாதர் அப்படின்னா அப்புறம் அர்த்தம் என்ன, யார் யவனோகன் கர்மாவ ஆரம்பிக்கிறான், அப்போ தீரோபாசனம் பண்ணி வீரத்தரை திட்டு கொண்டாடுறோம் அப்படின்னுட்டு மொத்தம் ஆரம்பிக்கிறான். அந்த வீரத்தரை திறந்து பாருங்க, ஆசைப்பட்டு பண்ண ஆரம்பிச்சு பண்ண முடித்தான். அப்போ ஹோத்ர சோமன் போதா பண்றதுனால நமக்கு சரியா தெரியும், அவ்வளவுதான் அர்த்தம். அதனால இந்த திறமையும் கிடையாது அப்படிங்கிறத அந்த சூத்திரத்தை நான் சொல்லிட்டேன். இன்னொன்று ஒன்று சொல்றேன், தரிசனாச்சு இந்த உபாதனம் இருக்கு, உபாதான அணியணும், அவசியம் பண்ணியே ஆகணும்ன்றது இல்லை. இந்த உத்தியோக உபாசனம் பிரம்ம வித்தியே நம்ம இஷ்டம்தான், நமக்கு மோட்சம் ஒன்றுனா பண்ணலாம், இல்லாத போனாக்க பெருமை இந்த லோகத்தில் இருக்க சிறுத்தளவு வச்சுட்டு கஷ்டப்பட்டு பண்ணலாம். எவ்வளவோ இது நாலாம் அத்தியாயத்தில் சொல்லிட்டு இவரு நான் அப்படி உபதேசித்தேன் இப்படி உபதேசித்தேன், ஆனால் நிறைய பேர் விரலால் ஆகிட்டார், நிறைய பேர் இல்லை. இப்போ பிரம்ம வித்யா நிஷ்டா எல்லாம் ரொம்ப குறவாயிட்டான்ட்டு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிற கலையத்துக்கு முன்னாடி பிறகத்துக்கு முன்னாடி பிரமா கஷ்டப்பட்டுக்கிற இந்த மாதிரி பிரம்மத்துக்கு எல்லாம் குறவாயிட்டா, வைத்தியோக நிஷ்டாலே ரொம்ப கம்மியா இருக்கா,
அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு அதனால நம்ம இஷ்டம்தான். ஏன் அப்படின்னா தரிசனம் ஆச்சு. என்ன தரிசனம்? ஏவங்க தலை பிரம்மா யஜ்யம் யஜமானம் சர்வாம் சிறப்பிதா அபிரக்ஷதி. அதாவது பிரம்மா பிரதம பிரம்மா அவர் அவர் என்ன பண்றாருனா இது மாதிரி தெரிஞ்சுக்கிறாராம். உபார்த்தனத்தினால் தெரிஞ்சுட்டாராம். இவர் தெரிஞ்சின்றதுனாலேயே யாகத்தை ரசிக்கிற எதமான ரசிக்கிற ரிச்சுக்கள் ரசிக்கிற அப்படின்னு சுரிய சொல்லிடுச்சு. இந்த இது அவசியம் பண்ணி ஆகணும்னா என்ன சொல்லுவாரு? நீங்களா பண்ணிதான் ஆகணும். யார் பண்ணாலும் உங்களுக்கு பலன் வராது. யார் பண்ணாலும் பலன் வராது. அதனால நீங்கள்லாம் இதை அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லிட்டு பிரம்மாவனுடைய ஞானத்தினால எல்லாருமே ரஷிக்கப்படுறா. யாரும் ரஷிக்கப்படும். இந்த இதமாவும் ரஷிக்கப்படுவான். பிரச்சுகளும் ரஷிக்கப்படுறாருங்க. இது கணக்கு நியமமா அனுப்பிச்சாலும் என்ன சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் பண்ணியே ஆகணும் அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லவே இல்லை. அதனால இதெல்லாம் இந்த இதுவே தப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வபட்சமே ரொம்ப தவறு. ஆகவே அதனால என்னாச்சு? யாகம் யாகத்துக்கு அங்கம் உத்தீதம். அந்த உத்தீதம் சாமத்தேஷம். அது ஆனால் நியம நியதமா அங்கமாக்கலாம். ஆனால் அந்த உத்தீத விஷயமான உபாசம்ன்றது அதுக்கு தனியா பலன் உண்டு. என்ன பலன்? வீரியவத்தலத்துவம். அந்த வீரியவத்தலத்துவமானது இவருக்கான எஜமானன் யார் ஆசைப்படுறானோ அவனுக்கு வந்து வருவாரு. அதனால நீமையாக பண்ண வேண்டியதில்லை. அதனால இப்படி 26 அதிகரணங்கள். அவங்க 26 அதிகரணத்துல உத்தியத உபாசனத்தை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் கிடையாது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிட்டு இந்த அதிகரணத்தை தெரிவிச்சுட்டு இப்போ அதுக்கு மேல இந்த பாதத்தில் சொல்லப்பட்ட அதிகரணங்கள் 26 அதிகரணங்கள் அதை 3 ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சங்கரிக்கிறார். தேசிகன் 1 ஸ்லோகத்தினாலேயே சமைச்சிருக்கார். ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நமக்கு அந்த யோக்கியதை இல்லை. அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா அந்த 3 ஸ்லோகத்தினால காமிக்கிறார். 3 ஸ்லோகத்தினால அதை திருப்தி காமிக்கிறார். அதுல முடிஞ்ச பிரியம்தான் உங்களுக்கு ஏற்கனவே வாஸ்து அதிகரணங்கள் தான். ஒவ்வொரு அதிகரணத்தினால சுத்தமான விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்றோம். முதல் ஸ்லோகம் வித்யாத்யுதய விபஜன பிராண வித்யை பாவாக சர்வாசு ஆனந்ததாதேஹே குணிவத் அனுபதி பிராணவாசி சாண்டில்யக்கியம் விபத்ய சிதிரஹரஹமோ சம்பிருதே ஸ்தானதீமா பும் வித்யாயா விவேதா அத்யயனிய ததா சன்ன வித்யாதிகானோ. 10 அதிகரணங்கள், அதிகரண விஷயங்களை விசாரிக்கிறோம். 1, முதல் அதிகரணம் சர்வ வேதாந்த 10 அதிகரணம். அதை என்ன சொன்ன? தஹர வித்யா, வைஷ்ணவ வித்யா, இந்த மாதிரி வித்தியெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. இது 2 உபகரணத்து 3 உபகரணத்து தான் படிக்கப்பட்டிருக்கு. அவைகள்லாம் ஒவ்வொரு உபகரணத்தில் தனித்தனியாக தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால பேதமா அல்லது வித்தியக்கியமா, வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா அப்படின்னு சந்தேகம் வந்து வித்தியக்கியம் தான் அப்படின்னு முதல் அதிகரணத்துல சித்தாந்தம் பண்ணார். அது சொல்ற வித்தியக்கிய வித்தியக்கியத்தான். ரெண்டாவது உத்தியத வித்யா விதய விபஜனம். உத்தியத வித்தியா இருக்கு பாருங்கோ, அது 1-2 பிரதான நிபுணத்திலையும் உத்தியத வித்தியா இருக்கு, சாம்பார் நிபுணத்திலையும் உத்தியத வித்தியா இருக்கு. அது 2-1 அப்படின்னு கேட்டு அது 2 பட்சம். ஆனால் 1 பட்சம், 2 சித்தாந்தம், வித்யா பேதம் தான் அப்படிங்கிறத நவரா பிரகரண வேதா பரோபரிய அப்படின்னுட்டு அது காரணங்கள்லாம் சொல்லி
വിദ്യാഭ്യാസത്തെ സ്ഥാപിച്ച് അന്നദാസ്വാധികരണം രണ്ടാമത്. അതുക്കപ്പുറം മൂന്നാമത് സർവാഭേദാധികരണം. സർവാഭേദാധികരണത്തിന് പ്രാണവിദ്യ ഇരിക്കും. പ്രാണവിദ്യ ഒരേ വിദ്യയാ അല്ലാതെ പല രണ്ട് വിദ്യയാ അപ്പം കേട്ടിട്ട് പ്രാണവിദ്യ ഒരേ വിദ്യതാണ് അപ്പിട്ട് സർവഭേദാധികരണത്തെ ஒரே வித்தியதான். ஜேஷ்டியம் சிரேஷ்டியம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரே வித்தியதான் அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணி சொன்னார். பிராண வித்தியை மூணு நாலாவது சர்வாசு ஆனந்ததாவே முனிவது அனுமதி ஆனந்தாத்தியனம். ஆனந்தாத்தியனத்துல அனைத்து வித்தியைகளிலும் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அவளத்துவம் இந்த அஞ்சு திருக்கல்யாண குணங்களையும் அவசியம் சுரோபணி உபதர்மங்கள். சுரோபணி உபதர்மங்கள எல்லா வித்தியகளிலையும் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்றத ஆனந்தா தெரிஞ்ச தீர்மானம் பண்ண. எப்படி துணிவ தகுதி எப்படி துணியான பிரம்மஸ்வரூபத்தை பிரம்மத்தை துணியான பிரம்மத்தை எப்படி அனுசந்தானம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் தான் முக்கியமான கல்யாண குணம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எல்லாம் விஞ்ஞானம் 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 கிடையாது. அவனுக்கான பரமாத்மா ஆனந்தம் கிடைக்கும். அதனால ஆனந்தம் அடையணும். ஆகவே அந்த ஆனந்தத்தோடைய எந்திரமான அதனால அந்த சத்துவ ஞானத்தை ஆனந்தத்தும் ஆனந்தத்தும் அமலத்தம் அதனால ஆனந்தத்தை பிரதானமாக ஆனந்தாதே துணி வந்து அணுகதி. எப்படி ஒரு துணி குணத்தை உடைய பிரம்மத்தை நம்ம எப்படி அணுகின்றோம் பண்ணுவோமோ அவனுடைய குணங்கள் இருந்தாங்க துணி அப்பாங்க அது சுரபுரண உதர்மங்கள். இந்த சுரபுரண உதர்மங்கள் இல்லைன்னாக்கா நமக்கு ஞானம் வராது. பிரம்மஸ்வரூப ஞானமே வராது. பிரம்மஸ்வரூப ஞானமே வரலைன்னாக்கா நாம எப்படி இது பண்ண முடியும். அதனால முனிவது அனுமதி. இது நாலாவது அதிகரணத்தினுடைய தாத்பரியம். அஞ்சாவது அதிகரணம் காரியாக்கியான அதிகரணம். காரியாக்கியான அதிகரணத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்க பிராணவாசத்து திருஷ்டி. அது கேட்குது ஒண்ணு ஒண்ணு சண்டை போட்டுருக்கோம். இந்திரியங்கள் பிராணம் இவங்க சண்டை போட்டோம். யார் வசதி யார் வசதி அதுல கருதிய பிராணம் தான் முக்கிய பிராணம் தான் முக்கிய பிராணம் தான் வசதின்னு சொன்ன உடனே அது கேட்டுது எனக்கு எது வஸ்திரம் கிண்ணே வாசகா உடனே இவைகள்லாம் சொல்றது பாப்போ வாசகா அப்படின்னு சொல்றது ஜனந்தா வாசம் வஸ்திரம். அதனால பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கிறது இது ஜனங்கள் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணோம். பிராண வாசத்தை உண்மையிலே வஸ்திரம் இல்லை ஆனால் பிராணத்துக்கு ஜலந்தா வஸ்திரம் ஒரு திருஷ்டி ஒரு பாவனை பண்ணணும் பாவனை பண்ணணும் அதே இங்கே சொல்லிட்டு காரியாட்சியான அப்போ காரியாட்சியான அதிகரணம் அப்படின்ட்டு அஞ்சாவது அதிகரணத்தினுடைய அர்த்தம் அது. ஆறாவது அதிகரணம் சாந்தியை பற்றிய அது வந்து சமானாதிகரணம். சமானாதிகரணத்துல சாண்டில்ய வித்தியை மூணு இடத்துல பிடிக்கப்பட்டிருக்கு. வேற வித்தியில அகிரகத்துல பிரகதாரண்யத்தை அந்த பிரகதாரண்யத்தையும் இதே இடத்துல விசாரம் பண்ண பண்ணிட்டு கடைசியில இது வந்து ஒரே வித்தியதான் சாண்டில்ய வித்தியை ஒரே வித்தியை தான் அப்படின்ட்டு அங்க தீர்மானம் பண்ணிருக்க திருச்சி. முதல்ல இது வந்து பேதம் உண்டு அப்படின்னு புறப்பட்டு சொன்னோம். பேதமே கிடையாது ஐக்கியம் தான் புறத்து அப்படிங்கிறத சாண்டில்ய வித்தியை பற்றி இந்த சமாதானம் அதை பார்த்த அதன் பிறகு சம்பந்தாதிகரணம் ஏழாவது அதிகரணம் சம்பந்தாதிகரணம் அதுல என்ன வியாகிருதி தந்த வித்தியாசம் வியாகிருதி
ஒம்பது ஒம்பதாக ஒன்பதுவாக வியாழதி, அந்த வியாழதி அதை வச்சு நான் வந்து பரிமாறிக்க. அதில் சொல்லச்ச ஒரு புருஷன் கண்ணுக்குள்ள இருக்கான், இன்னொரு புருஷன் சூரிய மண்டலத்தில் இருக்கான், ஆதித்ய மண்டலத்தில் ஒத்தன், அக்ஷ மண்டலத்தில் ஒத்தன், கண்ணுக்குள்ள இருக்கான். ஒத்தனுக்கு அகம்னு பேர், இன்னொத்தனுக்கு அகஹன்னு பேர். இப்படி இருக்கிறதுனால இவைகள்லாம் ஒன்றும் வேறையா, ஒன்னா வேறையா, யாழ் திருச்சி அப்படின்னு கேட்டுட்டு ஊரை பற்றி சொன்னான். ஒண்ணுதான் அப்படின்ட்டான். அது கிடையாது, ஒரே வித்தியன்னு அங்க சொல்லவே கிடையாது. ஏன் அகஹான்னு ஒரு பேரு, அகம்னு பேரு. அது மாதிரி ஸ்தானமும் இருக்கு. ஒருத்தனை ஆதித்ய மண்டலத்தை ஒருத்தருக்கான், இன்னொருத்தன் அக்ஷய மண்டலத்துல கண்ணுக்குள்ள இருக்கான். அதனால ஸ்தான பேதமும் இருக்கு. இப்படி ஸ்தான பேதம் இருக்கிறதுனால, நாம பேதம் இருக்கிறதுனால, இவைகள்லாம் உபாசனத்துல அனுசந்திக்கப்பட வேணும். அனுசந்தேகங்களா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வித்யா பேதம் வந்துடணும். வித்யைக்கும் சொல்லக்கூடாது. ஒரு பட்சி வித்யைக்கும் சொன்னான், சித்தாந்தியோ வித்யைக்கும் சொல்லக்கூடாது. அதனால இந்த சம்பந்தாதிகளிடத்துல இருப்பாரம் அகம் அகஹ, இது ரெண்டுத்துக்கும் அது மாதிரி ஸ்திதி ஸ்திதி ஆதித்ய மண்டலம் ஸ்தானம், இன்னொன்னதுக்கு அக்ஷயம் இன்னொரு புருஷனுக்கு, இவாளுக்கு விபத்திய சொல்லப்பட்டது, பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டது. அடுத்தது சம்பிரத்தெடுகிறான், சம்பிரதேயே ஸ்தான சினிமா, அதாவது சம்பிரதிச்ச திவ்யாஸ்திச்ச அனயோஸ்தமாக, அதாவது அனாரத்தியாசீதம் சிறவாக்கியம். ஒரு பிரம்மவித்திய சொல்லாது, பொதுவா பிரம்மனுடைய குணத்தை நான் சிக்க போறேன், அந்த மாதிரி வாக்கியம். அங்க வந்து பிரம்ம ஜேஷ்டா வித்யா சம்பிரதம், பிரம்மா ஜே ஜேஷ்டம் சிவ மாசுதான அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதுல என்ன அர்த்தம், பிரம்மத்துல நிறைய வசந்த வீரியங்கள் சக்திகள் அதெல்லாம் அது சேர்க்கப்பட்டிருக்கு, நிறைய பிரிக்கப்படுகிறது பிரம்மத்தினால. அந்த மாதிரி இந்த பிரம்மமானது அந்த காலத்துல சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருந்தது. இந்த மாதிரிலாம் நாலு வாக்கியம். அதுல பிரம்ம பூதானம் பிரதம வசதி, பிரம்மந்தான் முதல்ல இருந்தது. ஏனாவது பிரம்மனா பர்த்திதன் கஹ, அந்த பிரம்மத்தோட யாராவது போட்டி போட முடியும் அப்படின்னுட்டு நாலு வாக்கியங்கள் நாலு விஷயங்கள். அதுல முக்கியம் சம்பரணம், அந்த மாதிரி ஜிலோக வியாப்தி, இது ரெண்டும் அனாரத்யாதி. ஒரு உபாசனத்தை உள்ள சொன்ன ஒரு உபாச தகரத்தியை சொன்னா அது தகரத்தேக்கி, பாண்டியத்தியை சொன்னா பாண்டியத்தேக்கி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அனாரத்யாதி ஒரு பிரகரணத்தில் சொன்னது, ஒரு வித்தியாசம். அதனால இதை வந்து எல்லா இடத்தையும் வச்சுக்கலாம், ஒரு நியமங்கள் வேண்டாம், இங்கதான் இது இங்க வேண்டாம் அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படின்னுட்டு பொறுபக்ஷாட்சம் அது கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து திரோக வியாப்தின்னு கொஞ்சம் அது பெரிய இடம், அதாவது உபாசனம் மகத்தான் அல்பஸ்தான், சொர்க்கலோகம் பெரிய லோகம், அந்த லோகத்தை வியாபித்து இருக்கிறோம். அப்படின்னா கண்ணுக்குள்ள இருக்கிறது, ஹதயத்துக்குள்ள இருக்கிறதுன்னா அல்பஸ்தானம். அல்பஸ்தானத்துக்கும் மகஸ்தானத்துக்கும் விரோதம் இருக்கு. அதனால திலோகத்துல படிக்கப்பட்டிருக்கு, திலோகத்தை வியாபிச்சிருக்கான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதுலதான் சக்தி சம்பரணம் இருக்கு. அது எதனால் அன்வயிக்கும் அப்படின்னா வயசான வித்தியை, இந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் மகத்தானம். அதே அதே அந்தர்யாமியா இருக்கிறது, அதயத்துக்குள்ள இருக்கிறது, கண்ணுக்குள்ள இருக்கிறது, சூக்ஷமா இருக்கோ அல்பஸ்தானம், அது உள்ள ஏன் வரமாட்டான் அது சொல்றது. ஆகவே ஸ்தான சீமா, ஸ்தானத்தினுடைய எல்லையை
சில சில வித்தியைகள் பிரம்மாண்டமான வித்தியைகள், அதாவது பெரிய பெரிய இடத்தை சிலவாள் தெரிஞ்ச இடத்துலாம் கஷ்டப்படுது. சில வித்தியைகள்லாம் அப்படி கிடையாது, அதாவது அல்பமான ஸ்தானம். இப்போ தினோக வியாப்தின்றது பெரிய இடத்தை வியாபித்திருக்கிறது சொல்றது, அதை நான் நிர்ணயிக்கணும். ஐஸ்வாரியம் காண வேண்டுமா? அல்பமான ஸ்தானமான ஹிரதய குகையை வச்சு நம்ம உபாசிக்கிறேன், வேற விஷயம் வேண்டாம், அங்கே அனுபவிக்காது. அதனால் ஸ்தான சீமையை பண்றது, சீமானாக்க எல்லை அனுசாய்க்கிறது. அதனால இது வந்து எட்டாவது அதிகாரத்தினுடைய பாரம்பரியம். அதே மாதிரி அந்த இது இருக்கு பாருங்கோ, புருஷவித்யாம் சாம்பாக்கிய வருடத்திலையும் புருஷவித்யா அப்படின்னு அவன் ஆயுஷத்தை பிரிக்கிறது, அதை வச்சு அங்க சொல்றது அவனுக்கு அதோட பலன் என்ன, அவனுக்கு ஆயுஷ் கிடைக்கும் பலன் கிடைக்கும். ஆனால் எத்தனை ஒரு இடத்துல சொத்தேன்னு புருஷ வித்தியம் இருக்கு, அந்த புருஷத்தியில என்ன சொல்றது அப்படின்னாக்க ஞாச வித்தியைக்கு அங்கம், சரணாகி வித்தியை பாருங்களோ அதுக்கு அங்கமா இருக்கு. அப்படி அங்கமா இருக்கிறதுனால இது ரெண்டும் வேற வேற வித்தியா அல்லது ஒரே வித்தியா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் ஒரே வித்தி தான் புரிஞ்சு வேறு ஒரே பேர். அந்த ஞாபக வித்தியால பலனே இல்லை, தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய புருஷவித்தைக்கு பலனே இல்லை, இங்க இருக்கிற பலனை அங்க போட்டுக்கோ, அதனால ரெண்டும் ஒரே வித்தியாசம்தான் போச்சு. அதுவே தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு சொன்னாக்க அந்த பலன் ஆயுஷ் தப்பு, பூர்ண ஆயுஷ் அடையத்தான் சாந்தோகத்தில் இருக்கக்கூடிய புருஷவித்தைக்கு பலன். ஆனால் இந்த தைத்திரிய மண்டலத்திலிருந்து பலனோ அதுக்கு பலன் என்ன அப்படின்னா ஞாச வித்தியைக்கு என்ன பலனோ அதுக்குதான் அந்த பலனே இந்த பலன், அதாவது பிரம்மபிராப்தி. பிரம்மனோட இனமான ஆத்மா இயக்கம், பிரம்மனோட இனமான வச்சு பெருமாள் அடையிறதுதான் மோக்ஷ பிராப்தி இந்த பலன். அதனாலே தெரிஞ்சுக்கிச்சு அது வேறே வேறே. அதனால இந்த சாந்தோக்கியோகத்தில் சொல்லப்பட்ட புருஷவித்தி, தைத்திரியத்தில் சொல்லப்பட்ட புருஷவித்தி, இந்த ரெண்டும் வேற வேற. அதான் சொல்ற பொம்மித்யாயா விபேதா. அதே மாதிரி பத்தாவது தீரம் இதுல வேதா தெரியாது, அந்த வாக்கியம் இருக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு ஆரம்பிக்கிறேன். இரண்டு இருக்கு சன்னம் வித்தியாசம் வருணம், அது மாதிரி யாகத்தை சுத்தம் பிரவித்திய ஹிருதயம் பிரவித்திய அப்படின்னா இதெல்லாம் எதை எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பட்சி இதை வந்து வித்தியைக்கு தான் அங்கம். ஏன்னா உலகம் வந்ததே இருக்கு, பிரம்மாட்சிகளை சொல்றதுக்கு வரணும்னா இவைகள்லாம் உலகம் அதனால பிரம்மாயத்தை சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க சொல்லப்பட்டது. அதனால தான் இவைகள்னா அன்னைக்கு ஆகவே சொன்னால் மந்திரங்கள் அவை அனைத்துமே வந்து பிரம்மத்தியத்தில் அங்கம் அப்படின்னு போட்சி தான் ஏன்னா இங்கே சுக்கம் தெரிவித்து அதையும் தெரிவித்து அதயத்தை கிழிச்சி அவனுடைய வீரியத்தை கிழிச்சி அப்படின்னா பரம சாத்வீகனான யோகி பக்தி யோக நிஷ்டான் அவன் போய் இந்த மாதிரி கருதலை பண்ணுவான், கருதத்தை கிழிச்சி அத்தை கிழிச்சி இத்தை கிழிச்சின்னு சொல்ல பண்ணுவோம், அவ போய் அவன் பண்ணுவானான், அவன் பண்ணவே மாட்டான், பண்ணவே மாட்டான். ஏன்னா பரம சாத்வீகன் உணவன் பண்ண அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு அழகே வராது, கொலை பண்றதுக்கு வரவே வராது. நமக்கு இதுல ஒரு விஷயம் சொல்ற, நான் வந்து
Yajnanam yapayetmiyorsun de tutarken. Yani etkiliyor yağın durdurdu. Anda yağıttına nâ yapayetmiyorsun. Yapayetmiyorsun. Yapayetmiyorsun nasıl? Vyavasta yapayetmiyorsun. Mantra yapam. Brahmanyam. Namalama pantra. Adı varken. Adıkı sonu yazıgın. Atlarına çekilir. பாஸ்டிக கிரேசராக இருக்கிறவா இந்த மாதிரி ஆட்டை வெட்டிக்கிட்ட வச்சுலாம் யாகம் பண்ண மாட்டார். அவளுக்கு போய் அதெல்லாம் ஸ்டே கிடையாது. அதனால அவங்க ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டது. அதனால இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காததுனால ஜபம் பண்றதுங்க ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதும் பண்றது நம்மளே சொல்றது. இப்போ பார்த்து பயம் இருக்காச்சா அவனும் நடந்து பயத்தை அவனும் நானே பண்ணிருந்தோம். மனதுக்குள்ள அசாட்சியம் பண்ணிருந்தோம். தயாரம் நான் பண்ணிருந்தோம். அந்த மாதிரி தவத்தம் சொல்லுங்க சொல்லுறோம். பயத்தை சொல்லிடும் அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் தெரியாது. ஆகவே இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதனால இதையெல்லாம் வந்து அவரு அதை எப்படி பண்ண மாட்டாளோ அந்த மாதிரி சொன்னவற்ற சொல்லலாம். சகனாவது சகனவ குணத்து என்ன அர்த்தம் சேர்ந்து பேசுறா. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா ரசிக்கிட்டோம். ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இந்தியம் கரவாவை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீரியத்தோட அத்தியனம் பண்ணலாம். ரெண்டு பேரும் தேஜஸ்வியா இருக்கலாம். அப்படி எப்படின்னா சொல்றது இதெல்லாம் அப்பேரத்து தான். மற்றபடி நீ சொல்ற மாதிரி யாகத்துக்கு பிரம்ம வித்தியாங்க. பிரம்ம வித்தியன்னா உலகத்து முழுக்க பிரம்ம வித்தியான்னா அது எத்தனையோ கடையெல்லாம் இருக்கும். அவைகள்லாம் தெளிச்சு பிரம்ம வித்தியை மாத்திரம் இருக்கணும். அதில் கூட கல்யாணம் வந்து எதை உபாசிக்கணுங்களோ அதை வந்து உபாசிக்கணும். அப்படின்லாம் தீர்மானம் பண்ணி அதற்கும் சாத்தியம். அப்படின்னா சொன்னதுனால இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் சொன்ன மந்திரங்கள்லாம் பிரம்ம வித்தியாச்சாங்க இல்லை வேதாத்தியம் சொன்னாங்க. விஷயமாக சேர்ந்துட்டு எல்லாத்தையும் அதனால இது அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால பத்து அதிகாரங்களுடைய பாரம் சொல்லப்பட்டது. பாருங்க ோதோனியத்த நாலாம் பாடம் வரைக்கலாம்.